Background silence, please. Background silence, please. நம்மளோட தயாரிப்பாளர் நண்பர்களும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு மைக்ல வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த சந்திப்பு கொஞ்ச நேரம் தாமதமானதுக்காக என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மற்ற விஷயங்கள் பேசி முடிக்கிறதுக்கு. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயக்குனர் அவையும் எங்களுடைய பாசத்திற்குரிய பாரதராஜா அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளை, கோரிக்கைகளை, நன்றி அறிவிப்பை உங்கள் மூலமாக நாங்கள் இதை தெரிவிக்க விரும்புகிறோம். முதலாவதாக, தற்பொழுது தமிழகத்தில் வார நாட்களில் காலை 9 மணி முதல் இரவு 1:30 வரை மட்டுமே 4 காட்சிகள் மட்டுமே திரட வேண்டும் என்பது விதி நடைமுறையில் உள்ளது. இது 50 வருடங்களுக்கு முன் இயற்றப்பட்ட ஒரு விதி. இத்தனை காலமாற்றம் நிகழ்ந்த பின்னும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை தனித்திரையரங்கில் 4 காட்சி மட்டுமே திரையிடப்பட வேண்டும் என்ற விதி பழமையான ஒன்றாக இருப்பதனால் குறைந்தபட்சம் 5 காட்சிகளை இயக்கிக் கொள்ள திரையரங்களுக்கு அனுமதி வழங்க தமிழக அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலம் மேலும் ஒரு காட்சி பல சிறிய திரைப்படங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கிடைக்கும், திரையரங்கும் அதன் மூலம் பயனடையும். இதற்கான அனுமதியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற பொதுக்குழு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்கவும், தரைமனையில் ஏற்கனவே இயங்கி வரும் திரைப்பட நகரில் கூடுதல் தளங்களை ஏற்படுத்தி தருகிறோம் என்ற அறிவிப்பும் தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு இந்த பொதுக்குழு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும் நேரத்தில், அல்லது அத்தகைய புதிய திரைப்பட நகர் மற்றும் தரமணியில் கூடுதல் தளங்கள் அமைக்கக்கூடிய பணி விரைவிலே தொடங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த பொதுக்குழு சார்பில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, சென்னையில் 50,000 பேர் அமரும் வகையில் விளையாட்டரங்கம் உள்ளது. ஆனால் ஒரு பெரிய கலை நிகழ்வு நடக்கும் வகையில் கலையரங்கம் ஆடிட்டோரியம் சென்னையில் இல்லாதது சினிமா மற்றும் பொழுதுபோக்கு துறைகளுக்கு சிக்கல்களை தருகிறது. குறைந்தபட்சம் 25,000 நபர்கள் அமரும் வகையில் ஒரு கலையரங்கம் தமிழக அரசால் அமைக்கப்பெற்றால் இசை வெளியீட்டு விழா, கலை நிகழ்ச்சிகள், இசை கச்சேரிகள் மற்றும் இதர சினிமா மற்றும் பொழுதுபோக்கு துறையினர் நிகழ்வுகள் நடத்தவும் எளிதாக அமையும். அதற்கான வழிவகுப்பு செய்து விரைவில் அத்தகைய ஒரு கலையரங்கம் அமைக்க ஏற்பாடுகள் செய்யுமாறு தமிழக அரசு இந்த பொதுக்குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நான்காவதாக, தமிழ்நாட்டில் 1,150 திரையரங்கம் உள்ளது. அவற்றை ஒருங்கிணைந்து பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர ஒருங்கிணைக்கப்பட்ட மென்பொருளை கொண்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் டிராக்கிங் சிஸ்டம் வர வேண்டும் என்று முதலிருந்தே தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட மென்பொருளை கொண்டு வர தமிழக அரசு ஆயத்தம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2009 முதல் 2014 வரை தமிழக அரசிடமிருந்து திரைத்துறைக்கான விருதும் சிறு பட்ஜெட் படங்களின் மானியம் வழங்கப்பட்டது. பின் 2015 முதல் 2022 வரையில் 7 வருடங்களுக்கான தமிழக அரசின் விருதுகளும் மானியங்களும் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்து அறிவித்ததை இந்த பொதுக்குழு நெஞ்சார்ந்து பாராட்டுகிறது. அதற்கான தேர்வு குழுகள் அமைக்கப்பட்டு அவர்கள் திரைப்படங்களை பார்த்து வருகிறார் என்றும் அறிகிறோம். அந்த தேர்வுகள் வெகு விரைவில் முடிவு செய்யப்பட்டு 7 வருடங்களுக்கான தமிழக அரசின் விருதுகளும் சிறு பட்ஜெட் திரைப்படங்களின் மானியங்களும் விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசை இந்த பொதுக்குழு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி சைலண்டா இருக்கலாம், இந்த வாய்ஸ் அவங்களுக்கு சரியா ரெக்கார்ட் ஆக மாட்டேன். ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மூலம் திரைப்பட ஷூட்டிங்கிற்கு அனுமதி வழங்கவும், சென்னை நகரில் பகல் நேரத்தில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி வேண்டி ஒரு கோரிக்கையை சில மாதங்களுக்கு முன்பு நமது சங்கம் சார்பில் வைக்கப்பட்டது. அதற்காக சென்னை நகரில் எந்தெந்த தெருக்கள் பகல் நேரத்தில் படப்பிடிப்புக்கு உகந்தது என்று ஆய்வு செய்யப்பட்டு விவரங்களும் கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதியை விரைவில் தருமாறு தமிழக அரசு இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தற்போது திரைத்துறைக்கு உள்ள தணிக்கை குழுவின் செயல்முறை மிகவும் கடினமாக உள்ளது. இங்கே ஒரு படம் திரையிடப்பட்ட பின்
நீக்கப்பட்ட காட்சிகளின் பட்டியல் மும்பை அலுவலகத்துக்கு சென்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு மீண்டும் சென்னையில் அதன் முதல் அதன் ஒப்புதல் சரிபார்க்கப்பட்டு அதற்கான தணிக்கை சான்றிதழ் மறுமுறை மும்பை அலுவலகத்தில் ஒப்புதல் பெற்ற பின்னரே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதற்கான கால நேரம் குறைந்தது 5 பணி நாட்கள் ஆகிறது. இதன் வழிமுறையை சுருக்கி மத்திய அரசு சென்னையில் தணிக்கைக்காக திரையிடப்படும் படங்களுக்கான நீக்கப்பட்ட காட்சிகளை ஒப்புதல் சரிபார்ப்பு போன்ற வழிமுறைகளை இங்கே உள்ளே குழுவே செய்து முடித்து அதற்கான தணிக்கை சான்றிதழ்களை சென்னையிலேயே வழங்கினால் 2 நாட்களுக்குள் தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியும். தற்போதுள்ள விதிமுறையை மத்திய அரசு மாற்றி சென்னையில் உள்ள பிராந்திய தணிக்கை அலுவலகமே அனைத்து முடிவுகளையும் மேற்கொண்டு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான வழிமுறைகளை உண்டாக்குமாறு இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. அடுத்தபடியாக சாட்டிலைட் மற்றும் ஓடிடி நிறுவனங்கள் நட்சத்திர நடிகர்களின் படங்களை அறிவிப்பு வெளியான உடனே அவற்றை வாங்குவதற்கு காட்டும் ஆர்வத்தினை சிறிய பட்ஜெட் படங்களுக்கும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதன் மூலம் பல சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் பலனடைய முடியும். சிறிய பட்ஜெட்டில் நல்ல படங்களை வாங்க உடன் நிதி இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் பேப்பர் வியூ முறையில் வெளியிட்டு வருமானத்தை ஈட்டு தந்தால் கூட தயாரிப்பாளர்களுக்கும் சிறிய பட்ஜெட்டில் வெளிவரும் நல்ல படங்களுக்கும் காட்டும் ஆதரவாக அது இருக்கும். இது அனைத்து சாட்டிலைட் மற்றும் ஓட்டிங் நிறுவனம் செயல்படுத்துமாறு இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. மேற்கண்ட இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கும் மனுவாக அனுப்ப உள்ளோம் என்பதை இந்த பொதுக்குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த கோரிக்கை மனுக்களிடத்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு இது சம்பந்தப்பட்ட துறைகளிடமும் அரசிடம் மத்திய அரசிடம் மாநில அரசிடம் வழங்கியிருக்கிறோம். இது போக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் இணைந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்புக்கும் வாசத்திற்கும் இடையே ஊடக நண்பர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, தொலைக்காட்சி அன்பர்கள், எங்களுடைய வருகை உங்களுடைய வருகை எங்களை மதிக்கும் விதமாக நடந்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தெளிவாகவும் அழகாகவும் எங்கள் செக்ரட்டரி பேசினார். அந்த கோரிக்கைகளை நீங்கள் உங்கள் ஊடகம் மூலமாக எடுத்து சொல்லி இதை வழிநடத்துவாக கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் இனிய அன்பு வாழ்த்துக்கள். சென்னையில சந்திக்கல. வினோத் இருக்காருங்க? அப்படி ஒரு சூழலை நாங்க சந்திக்கல. அந்த மாதிரி அனுபவங்கள் இங்க இருக்கிற தயாரிப்பாளருக்கு எதுவும் நடக்கல. பட் கூறப்பட்ட புகார் குறித்து எங்களுக்கு பர்சனலாக எதுவும் தெரியாதுன்னா அது விசாரணை முடிவில் தெரிய வரும். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எந்த தயாரிப்பிலும் அப்படி ஒரு எந்த விதமான ஒரு கசப்பான அனுபவம் சென்னையுடைய தணிக்கை அலுவலகத்தில் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இல்லைன்றதை இங்க இருக்கிற அனைத்து தயாரிப்போட சார்பில் அதை நான் சொல்லிக்கிறேன். அது கேட்கணும் சார், கேட்டுட்டு போய் வேற போயிட்டு தலைவர் இயக்குநர் ஐயா தலைமையில போய் கொடுத்துட்டு வரணும். கேட்கணும், நீதான முடிஞ்சிருக்கு, மட்டும் கேட்டுக்கோ இல்ல. நாங்க கேக்குறதுலாம் அந்த சர்வரை வந்து அரசாங்கமே நிறுவனம், அதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அது மேல ஒரு அது குறித்து ஒரு பயம் இருக்கு. எல்லா சைடுக்கும் அந்த செக்டருக்கு அதுல பயம் இருக்கனால அந்த சர்வரை வந்து அரசாங்கமே நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 5 காட்சி, 1 காட்சி தான் அதிகமா கேட்டிருக்கோம். 4ங்கிறது 5 காட்சியும் இருந்துட்டாவே ஸ்டாண்டர்டா இன்னைக்கு எல்லா பக்கம் மால் இருக்கு, மால் திறந்துடுறாங்க, எல்லா இடங்களையும் நீ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இது ஒரு ஷோ இருந்தா இன்னும் சின்ன படங்கள் நிறைய ஷோஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு மார்னிங் ஷோ கிடைக்கும், ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். பிரச்சனைகள்
அதான் இதை தடுக்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்ல முறை தயாரிப்பா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து நாங்க அவங்க பெப்சி எல்லாம் இணைந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி இது எப்படி வழிமுறைப்படுத்துறது நிறைய விஷயங்கள் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க அதன் முடிவில் கண்டிப்பா சீக்கிரம் அந்த மாதிரி குறைகள் எல்லாம் களையப்படும். சார் இந்த ஆடிட்டோரியம் சென்னையில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ரொம்ப வருஷமா கேட்டு அதுக்கான சரியான இடம் அமையல அப்படியே தன்னவர் ரொம்ப தூரம் தள்ளி பண்றாங்க அது வேண்டாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதான் இல்ல 30-40 kilometers தள்ளி கட்டினாங்கன்னா அது பெரிய அது பெரிய கஷ்டமா இருக்கும் அது செய்ய முடியாதனால சிட்டிக்குள்ள தர சொல்லி நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா அரசும் வந்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த ரஹ்மான் சாருடைய வேண்டுகோளுக்காக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு விரைவில் கலைஞர் ஆடிட்டோரியம் ஒன்று உருவாகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதன் தொடர்ச்சியாக தான் இதை நாங்கள் கேட்குறோம். அது கண்டிப்பாக அது நடக்கும்போது நிச்சயமாக இந்த தமிழக அரசு நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமா நமக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்புறோம். சார் நடிகர் சித்தார்த்துக்கு வந்து கர்நாடகாவில் வந்து அவருடைய பிரஸ் மீட் அப்போ வந்து பிரச்சனை எழுப்பினாங்க அவர் பாதியிலேயே இழுந்து போயிட்டார் அதுக்கு ஏதாவது நீங்கள் எதிர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை அதுக்கு வந்து பெருந்தன்மையோட அவர் சிவராஜ்குமாரே மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டார் அதுக்கு மேலே நம்ம அதை பெருசு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்களே வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் வருத்தம் தெரிவிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய இல்லை மன்னிப்புன்னே சொல்லியிருக்காரு. இல்லை காவிரி இஷ்யூவில் அங்கே சில நடிகர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக இங்கே வந்து போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நடிகர்களோ இல்லை டெக்னீசியன்ஸ்க்கோ இங்கே தமிழ் திரையுலகில் வந்து ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க. இல்லை சார் நாம அந்த அரசியலுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம அதை அரசு கொள்கை ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்போம் அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு 4 crore இருக்கு அந்த 4 crore ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணா நீங்க எடுங்க இதுல வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை யாராவது சொல்றதை வச்சு ஒரு பொய் வாக்குறுதி வச்சுட்டு இது ஓடிடி வித்துரும் சேட்டலைட் வித்துரும் அப்படின்லாம் சொல்றதை நம்பிட்டு வந்து படம் எடுக்காதங்கிறத எங்களுடைய பொதுவான அட்வைஸ் இங்க படம் எடுக்க வர்றவங்களே நான் தான் சொல்றோம். சார் நீங்க இப்போ போடுற முதலீடு உங்களது தான் அதுல அது லாஸ் ஆனா பரவாயில்லன்ற மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்க படத்தை எடுக்கணும் இன்னைக்கு வியாபாரம் அவ்வளவு ரிஸ்க்ல இருக்குன்றத நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம். அதே மாதிரி தான் அவரும் சொல்றா கொஞ்சம் சுருக்கமா சொல்றாரு அவ்வளவு பெரிய படங்கள் வந்து எடுக்க போகும்போது சிறிய படங்கள் வந்து திரையரங்கிலே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் அதுதாங்க இப்ப நான் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கேட்கறது கூட அந்த ஒரு நோக்கத்துல தான் கேட்கறோம். இல்ல அப்படி இல்ல சார் இப்ப கூட சின்ன படங்களுக்கு ஒரு ஷோ தராங்க ரெண்டு ஷோ தராங்க இல்லையா இனிமேல் அது 3 shows கிடைக்கின்றதான் இருக்கிற அர்த்தம். சார் நாமளும் அப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம் திரையரங்க உடம்பா எல்லா முடியும் அவங்களும் எடுத்துட முடியாது நாங்களும் தான் சொல்றோம் நாங்க எப்படி வேணும் நம்ம கேட்கறோம். சின்ன படங்கள் வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு 2 shows வேணும்னு கேட்டால் அடம் பிடிச்சோம்னா அவன் எப்படி தராங்க சரி இந்த படம் அந்த படம் நம்ம கணக்கு காட்டுறாங்க இப்போ ஒரு ஷோ கிடைச்சா அது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவன் பேசிட்டு நன்றி. Okay, ma'am. Look, center, sir.